ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சம்மருக்கு ரொம்ப சூப்பரான குழு குழுன்னு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். என்னடா டிஃப்ரெண்ட்டாக குழு குழுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின் ஹல்வா. இதை நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வீட்டில் வந்து இந்த கோதுமையை வச்சு அல்வா பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பட் இந்த பாதாம் பிசின் வச்சு நீங்கள் கண்டிப்பாக அல்வா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்காக நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து பாதாம் பிசின் எடுத்துக்க போகிறோம். இது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் மரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர பிசினை தான் வந்து எடுத்திருக்காங்க. பாதாம் பருப்பு எவ்வளோ ஒரு ஹெல்த்தியானதோ அதே அளவுக்கு பாதாம் பிசினும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம உடம்புக்கு. இதை 2 ஸ்பூன் எடுத்து நைட் ஃபுல்லாக நம்ம இதை வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா, அது அந்த 2 ஸ்பூன் வந்து 5 மடங்கு நம்மளுக்கு அதிகமாகி இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் சைஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஸ்னோ மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ஸ்னோ மாதிரியே தான் இருக்கும், நல்லா கிறிஸ்டல் மாதிரியும் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வாங்க நம்ம மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப், அதாவது 1 கப் நீங்கள் வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஊற வச்சது 1 கப் எடுத்துக்கணும். அதில் பாதி அளவு நெய் எடுத்துக்கோங்க. தென் 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சுகர் வந்து எனக்கு 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 2 கப் கூட எடுத்துக்கலாம். தென் பாதாம் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன். தென் ஏலக்காய் பவுடர் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ அவங்க ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுருங்க. அதில் வந்து 3 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிடலாம். இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் வந்து அந்த நெய்லேயே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கோதுமை மாவை. அப்போ தான் அது வந்து பச்சை வாசனைலாம் போகும் அந்த கோதுமை மாவுலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டு அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணால் தான் கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். அதனால் கட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா ஹாட்டாக இருக்க வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கோதுமை கூட அந்த ஹாட் வாட்டரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கோதுமாவும் நல்லா வந்து வெந்து வரும். இதில் நம்ம வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கோதுமாவும் வேகாது. அதனால நீங்கள் கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த கோதுமையெல்லாம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறையா வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதில் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தனியாக நம்ம பிசின் மட்டும் வச்சு பண்ணாமல் அது கூட கோதுமை மாவே நம்ம வந்து சேர்த்து தான் இந்த ஹல்வா வந்து பண்ணுறோம். ஸோ இந்த பாதாம் பிசின் இருக்குல்லையே, அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரும். அது மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த பாதாம் பிசின் வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி சம்மர் டைம் இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் ஜிகர் தண்ணி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாதாம் பிசினை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து வறட்சி ஏற்படும் இந்த சம்மரில், அதையும் வந்து இந்த பாதாம் பிசின் வந்து க்யூர் பண்ணும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சம்மர் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தெரியுதா இதை வந்து எதுக்கு குழு குழு ஸ்வீட்னு சொன்னேன் அப்படின்னு? இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னது. இப்போ வந்து பாருங்கள், 2-3 டைம்ஸ் கிட்ட நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ தான் கோதுமை நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பாதாம் பிசின் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்டல் சைஸில் ஸ்னோ மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இந்த நார்மலாக ஜூஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பாங்க, அதே மாதிரி ஜிகர் தண்டால் கூட போடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இது நம்ம உடம்புக்கு. ஸோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கோதுமை மாவு கூட நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம நெய் ஆட் பண்ண தேவையில்லை. மித்த அல்வா, இருட்டுக்கடை அல்வாலாம் பார்த்திங்கன்னா நிறையா நெய் நம்ம வந்து ஊற்றிட்டே இருக்கணும். ஸோ அந்த இருட்டுக்கடை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டோம். அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், யாரும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, திருவையாறு அல்வா, பீட்ரூட் அல்வா, நிறைய ரெசிபிஸ் இருக்குது, அதெல்லாம் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் 1.5 கப் சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச குங்குமப்பூ இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இது வந்து வரும். பாருங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் லிக்விடாக மாறும். அப்போ நல்லா நம்ம வந்து விடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா கட்டிப்படாமல் சூப்பராக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே வந்து நெய் ஆட் பண்ண போகிறதில்லை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது விஸ்க் வச்சு கிண்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸ்பூனை விட விஸ்க் வச்சு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணுறப்போ கட்டிப்படாமல் வருது. நெக்ஸ்ட் நம்ம இதில் ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி அந்த பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரணும், அப்போ தான் அல்வா வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் இதில் வந்து 1 கப் நம்ம வந்து நெய் எடுத்துருந்தோம், ஆனால் அதில் வந்து 1/2 கப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நெய் நம்மளுக்கு அதிகமாக இதுக்கு தேவைப்படாது. அவ்வளோதான் நம்ம சூப்பரான குழு குழு பாதாம் பிசின் அல்வா செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜூஸில் ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.